அண்ணா இது விஓ கிட்ட வந்து இன்கம் சர்டிபிகேட் வாங்கணும். உங்கள்ட்ட தான் அந்த ஃபார்ம் இருக்கும். ஓகே. ஃபார்ம் கொடுத்தீங்கனா நான் ஃபில் பண்ணி கொடுத்துறேன். அப்படியே பேர் சொல்லுப்பா எழுதி கொடுத்துறேன். இல்ல இல்ல நான் படிச்சிருக்கேன். நானே எழுதிக்கிறேன். நான் எழுதி கொடுக்குறேன். அப்பதான் உள்ள இதாகும். ஓ ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வச்சிருக்காங்க போல. ஆ சரி ஓகேண்ணா. பேர் அஜித்ண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. 40 ரூபாய் கொடுத்துட்டு போ. 40 ரூபாய். ஆமா. எதுக்கு 40 ரூபாய்? எழுதி கொடுத்திருக்கேன் நான் மெனக்கட்டு. அதுக்கு தான் நானே முன்னாடி எழுதிக்கிறேன்னு சொன்னல. எழுதி கொடுத்தா உள்ள சைடு ஆகாது. நான் எழுதி கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும். ஓ ஆமா. இப்படி வருதா? அப்படிதான். 40 ரூபாய் கொடுத்துட்டு போ. நீங்க நீ எப்படி வாங்குறேன் நான் பார்ப்போம். அண்ணே உங்களுக்கு அண்ணே 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 சரிண்ணா 200 ரூபாய் கொடுத்துறேன். 200 ரூபாய் கொடுத்தா சர்டிபிகேட் கிடைச்சிருவேண்ணா. அதெல்லாம் வந்துடும். சரி போய் ஆரையை பாரு சார். விஓ சார் உங்கள்கிட்ட சைன் வாங்க சொன்னார் சார். இன்கம் சர்டிஃபிகேட் என்னோடது. இப்போ சைன் போட்டாரா? ஆ போட்டார் சார். இந்த டிராவலர் 400 ரூபாயே சைன் போடுறேன். எதுக்கு 400 ரூபா? அதான்ப்பா சைன் போடுறேன். இந்த கொடி நாளை முன்னிட்டு ஒரு 400 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருப்போம். அன்பளிப்பு கொடுக்குற நிலைமையில நான் கிடையாது. நான் எனக்கு வசதி வரும்போது அன்பளிப்பு கொடுத்துக்கிறேன். சைன் மட்டும் போடுங்க சார். 400 ரூபா கொடுப்பா சைன் போடுறேன். இப்படி இப்படி வாங்க ஆரம்பிச்சிங்களா நீங்க? புடிங்க போட்டேன் சைன போடு முடிங்க சார். மே ஐ கம் இன் சார்? ஆ வாங்க வாங்க உள்ள வாங்க சார். இன்கம் சர்டிபிகேட் சார். இன்கம் சர்டிபிகேட்டா? விஓ கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். ஓகே. ஆரே கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். ரெண்டு பேருக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? நீங்க தான் கடைசி. எவ்வளோ கொடுத்தீங்க? விஓக்கு 200 சார். 200. ஆரேக்கு ஒரு 400 கொடுத்தேன். ஓகே ஓகே. மொத்தம் 600. 1200 வந்து பே பண்ணிடுங்க. சைன் போடுறேன். எதுக்கு 1200? சைன் போட வேண்டாமா? ஒரு விஓ வாங்குறா நான் வாங்க கூடாதா? இந்த வெளியே வரும்போது கதவுக்கு பக்கத்துல ஒரு போர்டு இருந்துச்சுல, தீபன் புறம்போக்கு அப்படின்ற இடத்துல கீழே வந்து இவ்வளவு ரூபாய் எங்களுக்கு பிச்சை போட்டாலும் உங்களுக்கு உடனே சர்டிபிகேட் கிடைக்கும் எழுதி போட்டீங்கன்னு வச்சுக்க. பிச்சையை தூக்கி போட்டு கையில் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம்ல. என்ன அது ஊதிட்டு போற? இந்த பேச்ச நான் வேற எவனுக்கா பேசியிருந்தனா இங்கே தூக்க மாட்டிருப்பான். நான் நேரம் ஜெயிலுக்கு போயிருப்பேன். அப்ப எது நடந்தாலும் தொடச்சு விட்டு போயிட்டா லைஃப்ல ஈஸியா சக்சஸ் ஆயிடலாம் போல. ஆஹா எங்க போனாலும் லஞ்சம். எதுல லஞ்சம்? அவுட் அவுட் அவுட். சாரி சார். கரெக்ட் கரெக்ட். கிளம்பு ஃபைல் ஃபைல் வெளியே போறா. இந்த ஓட தெரியாம வந்தான். ஃபைல் ப்ளீஸ் சார். சார் ஃபைல் சார் உடி ஸ்டார்ட்டே பண்ணல சார். இல்ல பண்ணா ஃபைல் கிளம்பு கிளம்பு. ஃபைல் 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 சார் 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 கண்டினியூ கண்டினியூ சார் கண்டினியூ. ஜஸ்ட் ஜஸ்ட் ஸ்மால் மிஸ்டேக். ஐயோ ஃபைல் ஃபைல் சார் 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 சார். ஓகே ஓகே. ப்ளூ கலர் சார். ஆ ஆ தேர்ட் டைம் மிஸ்டேக் சார் 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 சார். டபுள் நாட் டபுள் நாட் டன் 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 டபுள் நாட் சார். அப்பா ஐயோ சார் வண்டிக்கல போட்டா சார் 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 சார். எல்லோ பிங்க் கிரீன் ஆ ஆல் நாட் சார் ஹேவிங் இன்னர் ஹேண்ட் சார். சூப்பர் லைசென்ஸ் கன்ஃபார்ம். தேங்க் யூ சார். சூப்பர் சார். அஜித் பிரேம் குமார் சார். நான் ஹவ் டு யூ டிரைவிங் யா? சூப்பரா ஓட்ற நீனே. அது பர்த்ல இருந்து அது இருக்கு. அப்படியே சூப்பர் 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 தான். குமார் குட் டிரைவிங். பாப்போம். தேங்க் யூ சார். ஓகே. அப்பாடா என்ன இவ்வளோ கார் தான் கிடக்குது. சரி ஓகே, தமிழ்நாட்டில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி எல்லாரையும் பொண்ணாச்சு. அடுத்து வேற டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அங்கேயும் கூட போயிடுவோம். அடுத்தது ஃப்ளைட்டுக்கு தான் லைசன்ஸ் வாங்கணும். பேர் சொல்லியா? பெருமாளுங்க. பெருமாள் கைய வையதுல ஒழுங்கா விழுகல. ஒழுங்கா வையா. நல்லா அழுத்து. வயசான நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றியா? ஓ 40 காசு எடுத்து வச்சுட்டு போயா? ஐயா ஐயா பஸ்ஸுக்கு 20 தான் இருக்கு, காசு இல்லைங்க. கையில 20 இருக்கியா? இது வாங்கிக்கங்க. குடு இந்த 99. போயா காசு எடுத்து போயா. ஏய் கழுடு இங்கே பாரு, 40 காசு எடுத்து வச்சிருக்கீங்க வந்து நிற்கணும் லைன். அப்போ தான் ஓஏபி காசு எல்லாருக்கும் வந்து சேர சொல்லிட்டேன். அப்போ சார் என்ன 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 இங்கே நடந்துச்சு? இப்போ என்ன நடந்துச்சா? ஆ எல்லோ வயசானவங்களை ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன என்ன நடக்குது? கருப்பு பேண்ட் போட்டிருக்க, ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்க. ஓஏபி பணம் கொடுக்கறது உனக்கு தெரியாதா? ஓஏபி பணம் 1000 ரூபான்றது எனக்கு தெரியும். சரி 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினே, அது என்ன? அது ஒரு சர்வீஸ் சார்ஜ். அதெல்லாம் உன்ட்டு சர்வீஸ் சார்ஜ். அந்த பில் எடு. அந்த பில்லா? சர்வீஸ் சார்ஜ் பில்லு. நீ என்ன தாசில் தரா இதை கேட்குறேன்? இல்லை ஆரையா உங்ககிட்ட எதுக்கு நான் காட்டணும்? என்கிட்ட எதுக்கு கேட்க? அம்மா
ஏண்டா பாவி அந்த வயசானவங்க கிடைக்கிற ரேஷன் அரிசியை வாங்கி தின்னுட்டு இந்த 1000 ரூபா வச்சு அவங்க குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட அந்த 40 ரூபா வாங்குறவங்களாம் எங்கே ஒட்டுதாடா? இந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட 40-50 புடிங்கி தான் இந்த மாதிரி டேங்கர் லாரி மாதிரி ஆயிருக்க. இப்போ நீ இப்போ கொஸ்டின்லாம் கேட்டது தெரியுமா? அதான் சரியான கேள்விதான். தாசில்தார் இருக்கார்ல, ஒரு மீட்டிங் வந்திருக்காரு, பா போய் கேட்கலாம். ஏய், எவனே நான் விட மாட்டேன். எங்கே அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்க மாட்டேன். வாடா, அவன் எவன் நான் பார்த்துறேன். அப்பா சாமி, என்னாடி ஐயாரே ஐயாரே ஐயர் ஐயா பெருமாள் 15 நாள் வந்திருக்கான், ஒரு 5 நாள் அடிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் காசு தரும். அடுத்து சிவகாமி கிழவி 5 நாள் வந்திருக்கு, 5 நாள் எடுத்தா நமக்கு காசு வந்துடும். இந்த மாசம் நல்ல ஒரு கணக்கு இருக்கு, அது இதையும் கூட்டி கழிச்சாலும் வந்துடும். ராமசாமிக்கு ஒரு 2 நாள் போட்டீங்கன்னா அதுல ஒரு 500 ரூபா வரும்ல. அப்படிங்களா? ராமசாமிக்கு ஒரு 2 நாள் அறிவு கட்டவன என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா? 100 நாள் வேலை திட்டுனா அவன் வந்து எல்லாம் பக்கா மேட்ல உட்காந்து கதை பேசிட்டு இருக்கான். நீ என்னன்னா அவங்க காசை எப்படி அடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்க? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்ன சொல்றான்? ஏதோ கத்தி கத்தி பேசுறான். கத்திட்டு இருக்கான். ஆமா, கணக்கு உங்களுக்கு போட்டிருக்கோம், காசோட மேல கை வைக்கிறான். யோ, நீங்க பண்றது மகா தப்பு. பாத்தீங்களா, உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை ஸ்கீம் ஒன்று பண்ணிருக்கேன். அவன் எப்படி மாதிரி பேச தெரியும்? இவன் இந்த மாதிரி பேசும்போது நான் பாத்தங்க. சும்மா அதை இங்கே அனுப்பி விட்டுருச்சுட்டு அங்கேயே போய் கொடு. சைன் வெண்ட சொன்னாங்க சார். யோ, இப்போதானே அந்த அட்டை சொல்லி விட்டேன். திரும்ப திரும்ப இங்கேயே அனுப்பிவிட்றேன். யார் அனுப்பிவிடுது? போய் எடுத்துட்டு. அஜித் சார், உங்கள் சைன் இதில் போட்டால் தான் வந்து இந்த லெட்டர் பாசமா சார் அப்படின்னு எவன் சொன்னான்? போய் போய் லஞ்சில் வாயா, கடுப்பு ஏத்துறீங்க. ஒழுங்கா ஒரு வேலை செய்ய கூட விடமாட்டீங்க. சரி, இம்சையாக இருக்கு உங்கள்கிட்ட. இம்சையாக இருக்குன்னா உன் வீட்டில் போய் உட்காந்துருக்க, ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்க? ஏயா, இந்த வேலை ப்ரெஷராக தான் இருக்கும். அந்த ப்ரெஷருக்கு தான் உனக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. இதே கடுப்பு இருக்குன்னா எவனை பார்த்தாலும் நியாயமாக ட்ரீட் பண்ணுற. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது கிடைச்சி அலட்சியமா நடத்துற சார். உட்காந்து சார், ஏன் எழுந்திருக்கிறீங்க? என்ன சொன்னேன்? இல்லை, ஏன் உட்காந்து பேசுறீங்க சார்? அல்ல, என்னமோ சொன்னேன், தத்துவம் பேசுறீங்க. தத்துவம் இல்லை சார, கவர்மெண்ட் வேலை வந்து கிடைக்கிறது ஒரு அபூர்வம். அது கிடைச்சதுக்கு அப்புறமும் வந்து ஓரா பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால சொன்னேன். நீ சொல்ற மாதிரி எவனா மெரிட்ல வந்து இந்த சீட்ல உட்காந்து வேலை செஞ்சானா அப்படி லஞ்சம் வாங்காம காந்தி மகான் மாதிரி இருந்துருவான் நீங்க சொல்றியா? நீங்க வந்து இப்ப அந்த வேலையை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் எப்படிலாம் நேர்மையா வேலை பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிக்கலாம், எனக்கு நேரம் கிடையாது. இல்ல, யோசிச்சு பாருங்க, ஒரே நிமிஷம் பாருங்க. ஆமா, இந்த வேலைக்கு நான் சேர்றதுக்கு 10 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்துட்டு தான் வந்து சேர்ந்தேன். லூசே, எவன் இந்த வேலைக்கு வந்தாலும் 10 நாள் அமைதாண்டா இருப்பான். 11வது நாள் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். அந்த 10 நாள் கூட எதுக்கு? எங்க யார் யார் எப்படி லஞ்சம் வாங்குறாங்க இந்த ஆபீஸ்ல, எப்படி வாங்கினா தப்பிப்போம் அப்படின்றத பாக்குறதுக்காண்ட அந்த 10 நாள் ரெண்டல். என்ன வேலைக்கு வந்த நீ? இந்த ஃபார்ம்ல ஒரே ஒரு கையெழுத்து கொடுத்து போன சார். ஃபார்ம்ல கையெழுத்து கிடையாது, போ போ. எங்க போய் வாங்கடா, போடா. வந்துட்டான்
லைசென்ஸ் இல்ல சார். லைசென்ஸ் இல்லனா 5000 ஃபைன் திரும்ப தெரியாதா? சார் அவ்வளவு ஃபைன்ல கட்ட முடியாது சார். சார் 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 வேணா சார் வேணா சார் ஃபைன்ல போடாத சார். பாமா இருக்கு. ஒரு 1000 கட்டிட்டு போ. சார் 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 1000 ரூபாய் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடு. ஒரு ஆளா பக்கத்துல வேலையா? கட்டி போயா. மணி சார் 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 ப்ளீஸ் சார். காச காசடியா. எடியா காச. சும்மா போன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். போ சார் எடுத்து போ. கேட்டியா நீ வர வேண்டியது 1000 வந்துருச்சு. நாளைக்கு பார்த்துக்கலாம். சார் ஒரு நிமிஷம் இப்ப எங்க போறீங்க நீங்க? அதையா நீ கேக்குற? எனக்கு 1000 வேலை இருக்கு. நான் ஸ்டேஷனுக்கு போகணும். இங்கே நின்றுட்டு போனா கலியா? ஓஹோ அப்படியா? ஒரே ஆளே எப்படி சார் கஷ்டப்படுவீங்க? அதான் உங்களுக்கு கூட துணை இருக்கேன். இதை பாருங்க இவன் ஹெல்மெட் போடல. இதை பாருங்க இவன் முடிக்கிற மூலிய பார்த்தா செயின் எடுத்து வந்த மாதிரியா இருக்கான். இவனை பார்த்தா பக்கா தீவிரவாதி மாதிரி இருக்கான். புடிச்சு உள்ள போடுங்க சார். இந்த தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. வழியை விட்டு சொல்லிட்டேன். நான் மட்டும் நீ இழிச்ச வாயனா? என்ன மட்டும் புடிச்சு 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குனீங்களா? லஞ்சம் அப்ப இவனுக்கு என்ன பண்ணானுங்க? அப்ப இவனுக்கு ஹெல்மெட் இருந்தா பரவாயில்லையா? அது விட மாட்டேன். சார் நீங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்றோம் சார். நான் இதை விட மாட்டேன். கிண்ண ரொம்ப கடுப்பா இருக்கு. அத வட்டற ஈபி என்ன வட்டற பாருங்க. ஆனா மேல கட்டாயிச்சா? ஆமா ஆமா காத்து அடிச்சது. நேத்து ஃபுல்லா நேத்து ஃபுல்லா மழை காத்து மழை சூற காத்து. நீங்க வேலை ஏறுவியா உயர முறுக்குவியான்றதெல்லாம் கேட்டுட்டு தானே உங்களுக்கு இந்த சம்பளம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? இந்த பையன் இருக்கல்ல இவன் ஏறி அந்த உயர முறுக்குவான். நான் போறேன். நீங்க வாங்க 1500 தந்துடுவோம். வாயை மூட்டிட்டு பேசாம சொல்லிட்டேன். தப்பு பண்றீங்க. மகா தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம். இதுக்கு நான் உடன்பட மாட்டேன். வேலையை முடிச்சுட்டு வந்து பாத்துக்கிறேன். அது வந்துச்சா? 1000 ரூபாய் காசு எடுத்தேன். காசா? எதுக்கு காசு? எது காசா? ஓவரா பண்ணிட்டு இருக்கா? மேலேறி வேலை செஞ்சிருக்கேன். காசா இல்லைங்க? நீங்க ஏன் மேலே ஏறி வேலை செஞ்சீங்க? எங்களுக்கு தான் கரண்ட் தடை இல்லாம வந்துகிட்டு இருக்க. ஓ ஆயிரம் வேலை முடிஞ்சிருக்க. வேலை 10000 இடத்துல இபி ஆஃபீஸ் வாங்குறேன்.